மலேக மக்கள் முன்னணியின் ஸ்தாபக தலைவர் பெரியசாமி சந்திரசகரனின் புதல்வி அனுஷா சந்திரசகரனை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதற்கு கட்சியின் மத்திய குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. மலேக மக்கள் முன்னணியின் பிரதான அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவினர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த முன்னணியின் பொதுச் செயலாளர் லாரன்ஸ் இதனை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அனுஷா சந்திரசகரன் வகித்த கட்சியின் பிரதி செயலாளர் நாயகம் பதவி பேராசிரியர் விஜயச்சந்திரனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மலேக மக்கள் முன்னணியில் இதுவரை பிரதி செயலாளர் நாயகமாக செயல்பட்ட அனுஷா சந்திரசேகரன் அண்மையில் நடந்த எங்களது மத்திய குழு கூட்டத்தில் அவருடைய இந்த 2020 தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடப்படி நான் எங்களுடைய கட்சி யாப்பு அடிப்படையில் அவர் வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்காலிகமாக கட்சி அடிப்படை உரிமையிலிருந்தும் கட்சியின் மத்திய குழுவிலிருந்தும் கட்சியின் அரசியல் உயர்விடத்திலிருந்தும் பிரதி செயலாளர் நாயகம் என்ற பதவியிலிருந்தும் இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவர் கட்சியிலிருந்து முழுமையாக அகற்றப்படுவார். இருக்கின்ற வெற்றிடத்துக்கு எங்களது கட்சியில் தற்பொழுது நிதிச் செயலாளராகவும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமாகிய விஜயச்சந்திரன் அவர்களை பிரதி செயலாளர் நாயகமாக நியமித்திருக்கிறோம். கொழும்பு கம்பக மாவட்டங்கள் உட்பட்ட நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் வலிமையான பேருந்து போக்குவரத்து சேவைகள் இடம்பெறும் என்று வடிகத்துக்கு பொறுப்பான அமைச்சர் மஹிந்த அமரவீர இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு மற்றும் கம்பக மாவட்டங்களை தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் பொது போக்குவரத்து சேவைகளை நாளை முதல் வலிமை போன்று முன்னெடுப்பதற்கு போக்குவரத்து முகாமைத்துவ அமைச்சர் முன்னதாக திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க தேவாலயங்களில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலானவர்கள் பங்குபெற்றதலுடன் தனிமைப்படுத்த சட்டங்களின் கீழ் ஆராதனைகளை முன்னெடுப்பதற்கான அனுமதியை பெற்றுத்தருமாறு கோரப்பட்டுள்ளது. பேராயர் கர்தினால் மல்கன் ரஞ்சித் ஆண்டகை இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். நீர்கொழும்பில் உள்ள புனித மரியல் தேவாலயத்தில் பேராயர் தலைமையில் இன்று இடம்பெற்ற ஞாயிறு ஆராதனையின் பொழுதே அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். கொரோனா வைரசினை ஒழிக்க நோக்கில் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு இடமளிக்கும் வகையில் ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. ஏனைய துறைகள் தற்பொழுது வழமைக்கு திரும்பும் பொழுது ஆன்மீக நடவடிக்கைகளை மீண்டும் முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தை கோருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் அபாயம் காரணமாக தமிழகத்தில் ஏதிரிகள் முகாமொன்றிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு வந்த இருவருக்கு உதவிகளை வழங்கிய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் பகுதியில் வைத்து காவல்துறையால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் பரவல் அபாயம் காரணமாக தமிழகத்தில் ஏதிரிகள் முகாமிலிருந்து தந்தை மற்றும் அவரது மகளும் மன்னார் பகுதிக்கு பிரவேசித்த வேளையில் கடந்த 2 தேதி காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் குறித்த இருவரும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக புனானை தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் COVID-19 தொற்று உறுதியாகியிருந்த மேலும் 50 பேர் குணமடைந்து வைத்தியசாலைகளிலிருந்து வெளியேறியுள்ளனர். இதற்கமைய வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளவர்களின் எண்ணிக்கை 941 அதிகரித்துள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஹோமாகம ஆதார வைத்தியசாலையிலிருந்து 22 பேரும் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையிலிருந்து 13 பேரும் மெனுவாங்குட வைத்தியசாலையிலிருந்து 7 பேரும் தேசிய தொற்றுநோய் நிர்வாகத்திலிருந்து 5 பேரும் இவ்வாறு குணமடைந்து வெளியேறியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் ரணவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 2 பேரும் வெலிக்கந்த ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரும் COVID-19 தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். நாட்டில் இதுவரையில் 1814 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதோடு இவர்களில் 862 பேர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருவதாக தொற்றுநோய் தடுப்பிரிவு தெரிவித்துள்ளது. கூட்டு ஒப்பந்தம் தொழிலாளர்களை பாதுகாக்கும், ஆகவே அது காலத்துக்கு காலம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் இளைஞரணி பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டார். நவீன யுகத்தில் தற்போதைய காலக்கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளர்க்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இப்போதும் கூட மக்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு, அதாவது நான் மலையக மக்களை குறிப்பிடுகின்றேன், அவர்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு யாரோ ஒருவர் 2-3 தொழிற்சங்கங்கள் இன்னும் சில அமைப்புகள் இணைந்து ஒரு கூட்டு ஒப்பந்தம் என்ற பெயரில் ஒரு சாசனத்தை எழுதி வைத்துக் கொண்டு அவர்களுடைய 4 வேதனை நிர்ணயிக்கின்ற நிலைமை தொடர்ந்தும் இருக்கின்றது. இது ஒரு மாற்றப்பட வேண்டிய விடயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். கூட்டு ஒப்பந்தம் இருக்கிறது வந்து தொழிலாளிகளை பாதுகாக்க தான், சரியா? அப்படி இருக்கும் போது கூட்டு ஒப்பந்தத்தை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். இப்ப ஒரு போன வருஷம் கூட்டம் கையெழுத்து போடும்போது நாங்க வந்து புதுசா ஒரு ப்ரொவிஷன் உள்ளார சேர்த்தோம். முன்னால எல்லாம் எப்படின்னா, யாருக்காச்சும் இந்த குலவை கொட்டையிலாட்டி ஏதாச்சும் மலையிலேருந்து விழுந்துட்டாங்க, வேலை செய்யற நேரத்தில் அப்படி ஏதாச்சும் இருந்தா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் பிரகாரம் தான் போகும், ஒரு சட்டம் மூலமா தான் போகும். அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்
அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் வந்து சொன்னா மட்டும்தான், எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் சொன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த லீவ் எல்லாம் கிடைக்கும். நாங்க வந்த அப்புறம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு மக்களோட நடைமுறை என்ன, இப்ப இருக்க யதார்த்தம் என்னன்னு. அதனால இது ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி நிறைய விஷயம் பண்ணிருக்கோம் கடந்த வருஷம். சோ நாங்க என்ன பண்ணோம், நாட்டு வைத்தியரையும் சேர்த்து. இப்ப சொல்றது வேணா சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா நம்ம மக்கள் நிறைய பேர் நாட்டு வைத்தியர் கிட்ட தான் போறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அதையும் நாங்க சேர்த்து அந்த ஒர்க்மென் காம்பன்சேஷனுக்கு பதிலாக நாங்க வந்து சொல்லியிருந்தோம், இப்ப உங்களுக்கு வயசு சப்போஸ் 56 வயசுனா உங்க பீரியட் ஆஃப் சர்வீஸ் இன்னும் 4 வருஷம், அந்த 4 வருஷத்தை கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி காம்பன்சேட் பண்ணும் நிவாரணம் தந்தாங்க அதுக்கு ஏத்த மாதிரி. சோ கூட்டொப்பந்தம் வந்து உண்மைக்கும் தொழிலாளிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இல்ல, கம்பெனியை கட்டுப்படுத்த. இந்த சுவையின் முழுமையான காணொளியினை சூரியனின் யூடியூப் தளத்திலும் பேஸ்புக் பக்கத்திலும் பார்வையிட முடியும். நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்பொழுது நிலவு மழையுடனான காலநிலை அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் வடமேல் சபரகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் 50 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது.